ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல்கன் இருக்கும் கிளிக் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோ பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி வீடியோ பார்க்குறோன்னா ஓம்னி செயினை பற்றி பார்க்க போகிறோம். மோஸ்ட் ஆஃப் தெரியும் லேயர்ஸிரோ வந்து ஓம்னி செயினில் வந்து பில்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு. ஸோ இந்த ஏர்ட்ராப் பண்ணுறது மூலிமா ஃபியூச்சரில் மேபி ஏர்ட்ராப் கிடைக்கும். ஸோ மறக்காம இது பண்ணுங்கள். அதுக்குள்ளே நம்ம டெலிகிராம் சேனலில் இனி ஜாயின் பண்ணலாம், மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க வீடியோ கிளப்பலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட டிஸ்கார்டு இது இருக்குது, சரிங்களா? அவங்க டிஸ்கார்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஜாயின் பண்ணதால இதாகிடுச்சு, சரிங்களா? உங்களுக்கு போனோடனே இங்கே வெரிஃபிகேஷன் இருக்கும், ஜஸ்ட் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா வெரிஃபிகேஷன் ஆகிடும், சரிங்களா? அப்புறம் உங்கள் ஃபீட்பேக் பக்ஸ் இருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரு ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் இங்கே வந்து ஃபீட்பேக் போடணும், சரிங்களா? இப்போ உங்களுக்கு என்ன ரோல் தந்திருப்பாங்கன்னா சும்மா பாருங்கள். பார்த்திங்கன்னா வெரிஃபைடுங்க, வெறும் வெரிஃபை மட்டும் தான் பண்ணியிருக்காங்க, இன்னும் அவங்க ரோல் தரல, சரிங்களா? ரோல் என்ன எப்படி ப்ரோ வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்கள், ஆப் டாட் ஆம்னி பிடிசி டாட் ஃபினான்ஸ் ஆப். இது பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு செயினை வந்து இன்டராக்ட் பண்ணுறது, அதாவது மெட்டாமாஸ்க் இந்த செயின், அதாவது பைனான்ஸ் எத்தீரியம் சம்திங் எல்லாமே அந்த பக்கம் ஆப்டோஸ், சரிங்களா? ஆப்டோஸ்க்கும் இதுக்கும் வந்து பிரிட்ஜ் பண்ணணும். பார்த்திங்கன்னா எந்தெந்த நெட்ஒர்க் யூஸ் பண்ணலாம் பார்த்திங்கன்னா ஸ்வாப் எனி அமௌண்ட் ஆஃப் டோக்கன் ஃப்ரம் இவிஎம் செயின். இவிஎம் செயின் ஒன்றும் இல்லை, எத்தீரியம் விர்ச்சுவல் மிஷின், அதாவது பைனன்ஸு பாலிகன்னு அப்புறம் எத்தீரியம் இது கீழே வர்றது ஃபுல்லாமே வந்து இவிஎம் செயின் தான். ஸோ நீங்கள் எது வேணாலும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், சரிங்களா? நான் வந்து சும்மா ஃபீஸ் கொஞ்சம் என்கிட்ட ஃபண்ட் இல்லாததுனால நான் பைனன்ஸி பாலிகன்லாம் நான் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன், சரிங்களா? நீங்கள் வந்து அதுக்கு ஒரு 3-4 மேட்டிக்ஸ் இல்லை மினிமம் 5 மேட்டிக் இருந்தால் போதும், சரிங்களா? இது பிரிட்ஜ் பண்ணலாம். பிரிட்ஜ் பண்ண பின்னாடி ஒரு என்எஃப்டி கிளைம் பண்ண போகிறோம், பார்த்திங்களா? ஓம்னி ஸ்வாப் இன்ட்டு இவிஎம் யூசர்ஸ் அது மட்டும் தான் நம்ம கிளைம் பண்ண முடியும். இயர்லி பாஸ்மெண்ட்ஸ் வந்து அது அப்போயே ஏர்ட்ராப் வந்து அப்போயே முடிஞ்சிட்டுருக்குது, சரிங்களா? இப்போதைக்கு நம்ம இதை தான் கிளைம் பண்ண முடியும், சரிங்களா? ஆப்டோஸில் வந்து பெட்ராவலெட் யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லிங்க்கை காப்பி பண்ணிட்டு போய் கிவி ப்ரௌசரில் போடுங்கள். கிவி ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது, உங்களுக்கு மேபி ஒர்க் ஆச்சுன்னா யூஸ் பண்ணுங்கள், சரிங்களா? எக்ஸ்டென்ஷன் கனெக்டே ஆக மாட்டேங்குது, நானும் எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு ப்ரௌசர் கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் கிடச்சிது பார்த்தீங்கன்னா எனக்கு லீமோர் ப்ரௌசர், சரிங்களா? லீமோர் ப்ரௌசர் இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து இதிலே அவைலபிளாக இருக்குது ப்ளே ஸ்டோரில். லீமோர் ப்ரௌசர் அந்த ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு லிங்கை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. பேஸ்ட் பண்ணிட்டு இங்கே மேலே இங்கே இருக்கும், சரிங்களா? ஆப்ஷன் இங்கே வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் மெட்டாமஸ்க் கனெக்ட் பண்ணிக்கோங்க. மெட்டாமஸ்க்கில் என்ன நெட்ஒர்க் வேணுமோ நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆப்டூஸில் என்ன வேணுமோ கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து பெட்ரா சூஸ் பண்ணுறேன், சரிங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, சாரி கைஸ், நான் டிஸ்கனெக்ட் வந்து கிளிக் பண்ணுறேன் ப்ரோ. இங்கே எக்ஸ்டென்ஷன் எங்கே ப்ரோ இருக்கும் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த இது ஐகான் இது கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும், சரிங்களா? மீட் பண்ணுங்கள், நான் பாஸ்வேர்ட் போட்டுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் பாலிகன் வச்சுருக்கேன், சரிங்களா? ஓகே, நான் பழைய டைப் போயிடுறேன். போட்டு ஒரு ரீஃப்ரெஷ் கொடுங்க கைஸ். இது வந்து நான் கிவி ப்ரௌசர் எனக்கு ஒர்க் ஆகாத ஒரே காரணத்துக்காக தான் நான் இது யூஸ் பண்ணுறேன், சரிங்களா? உங்களுக்கு கிவி ப்ரௌசர் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம், சரிங்களா? பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கனெக்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு இங்கே செயின் யூஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? நீங்கள் மெட்டாமஸ்க்கில் என்ன செயின் யூஸ் பண்ணிங்களோ அதை இங்கே வச்சுக்கோங்க. அப்புறம் கேப் டோஸ், ஸோ நான் வந்து மினிமம் 2 போட்டுக்கிறேன், சரிங்களா? 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோன்னு காமிக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ரெக்கமெண்டில் காமிக்குது, கொஞ்சம் ஃபீஸு கொஞ்சமாக தான் ஃபீஸ் எடுப்பாங்க, சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோ, நான் வந்து மார்னிங் ஏர்லி மார்னிங் யூஸ் பண்ணால் எனக்கு ஃபீஸ் இல்லை, பார்த்தீங்கன்னா 0.01 தான் வந்துச்சு. பட் ஆனால் இதில் இப்போ வந்து அதிகமாக காமிக்குது, ஸோ மேபி ட்ரெண்ட் ஆகிருக்கலாம். வெயிட் பண்ணுங்கள், ஒரு 10 போட்டு பார்க்குறேன். ஃபண்ட் இல்லாதனால அப்படி காமிக்குது. ஓகே கைஸ், இப்போதைக்கு ஃபீஸ் அதிகமாகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரோ ஃபீஸ் போனாலும் பரவாயில்ல, எனக்கு கிளைம் பண்ணணுன்னா நீங்கள் ஜஸ்ட் ஒன்றும் மேட்டுக்கு இது கொடுத்து ஸ்வாப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு மெட்டாமாஸ்கில் ஒரு ட்ரான்சாக்ஷன் இது கொடுங்க, சரிங்களா? கிளிக் ஆயிரும். நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணது பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே பாருங்கள், அந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி வந்து இங்கே இருக்கும் மேலே அந்த வேலெட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும், சரிங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். நான் 3 மேட்டிக் வச்சுருக்கேன், பார்த்தா தெரியும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ வந்து இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, சரிங்களா? ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு அந்த ஃபீட்பேக் அவங்களோட டிஸ்கார்ட் ஃபீட்பேக் போயிருக்கோங்க. போயிட்டு சும்மா ஏதோ ஒன்று போட்டுவிடுங்க, சரிங்களா?
ஃபீட்பேக் பக் ரிப்போர்ட். இதில் வந்து உங்களோட அட்ரஸ் அதாவது ஏத்தி மெட்டமாஸ்க் அட்ரஸ் போட்டிருக்கோங்க. நெக்ஸ்ட்டு அதில் என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிங்களோ, யூஐ டிசைன் நல்லா இருந்துச்சு, ட்ரான்ஸாக்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, அந்த மாதிரி அதுக்கு சும்மா கதை விடுங்க. கதை விட்டு அந்த ஃபோட்டோ அட்டாச்மெண்ட் போட்டுருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏர்ட்ராப்பு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கைஸ், இது சொல்ல மாட்டேன்ட்டோம் பார்த்தீங்கன்னா, அந்த கேலக்ஸி இது என்எஃப்டி தான் மெயின்னு, இது பண்ணுறது தான் அதெல்லாம் பண்ணுவோம் சரிங்களா. இதில் பார்த்தீங்கன்னா அதை கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் பண்ணுவாங்க, ரீட்வீட்டு, லைக்கு, ட்விட்டர் ஃபாலோ, அப்புறம் டிஸ்கவுண்ட் மெம்பர் ஆயிருங்க. அப்புறம் அந்த டாஸ்க்லாம் முடிச்ச பின்னாடி வெரிஃபை கொடுங்க. இது வந்து ஒன்ஸ் எவ்வளோ ஒரு 24 hours அப்புறம் தான் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த டாஸ்க்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் க்ளைம் பண்ணுங்கள், க்ளைம் பண்ணால் தான் அந்த ஏர்ட்ராப் எலிஜிபிள் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆர்பிட்ரம் நோவா, இந்த ஆர்பிட்ரம் நோவா வந்து கொஞ்சம் ரொம்ப 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 வெரி 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 இம்பார்ட்டன்ட். நான் இப்போ சொல்கிறது ஃபுல்லாக ரெண்டுமே மெயின் நெட் தான் சரிங்களா. உங்கள்கிட்ட எத்தீரியம்லாம் கொஞ்சம் ஃபண்டு இருந்தால் ஆர்பிட்ரம் நோவா கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க, மெயின் நெட் எத்தீரியம்லேருந்து ஆர்பிட்ரம் நோவா சரிங்களா. நோவா பண்ணிங்கன்னா ஒரு 15 minutes உங்களுக்கு ஆர்பிட்ரம் நோவாவாக மாறிடும் சரிங்களா, அந்த செயின்லேருந்து. அதில் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வேறு அதுலேயும் நிறைய டெக்ஸ் இருக்குது சரிங்களா. ஆர்பிட்ரம் நோவாவில் நிறைய டெக்ஸ் இருக்குது, மேபி சீரீஸ் போட்டால் போடுறேன் சரிங்களா. ஆர்பிட்ரம் நோவாக்கு அப்புறம் மறுபடியும் நீங்கள் எத்தீரியம் மெயினட்டாக எனக்கு வேணும் அப்படின்னீங்கன்னா ஆர்பிட்ரம் நோவாலேருந்து எத்தீரியம் மாறத்துக்கு மினிமம் 7 days ஆகும் சரிங்களா. அந்த ஃபண்டு இப்போ மினிமம் ஒரு $10 போட்டிங்கன்னா கூட அது நீங்கள் 7 days இல்லை 8 days அப்புறம் தான் உங்களுக்கு எத்தீரியமாக வரும் சரிங்களா. இது நேம் வச்சுக்கோங்க. பட் ஆனால் ஏர்ட்ராப் இது ரொம்ப ரொம்ப சரிங்களா கன்ஃபார்ம் இது. ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். Thanks guys, thank you for watching. Either doubt in that